நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய ரொம்ப இளமை காலத்திலேயே நடிக்க வந்துட்டார் வைகாசி புரந்தாஜி அப்படிங்கிற முதல் படத்துலேயே ஒரு வருஷம் படத்தோட வெற்றியை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வளம் வந்தார் அன்னையிலேருந்து அவர் வெற்றி படங்களை கொடுத்து மிகப்பெரிய நட்சத்திர நடிகராக வளம் வந்துட்டு இருந்த வரைக்கும் பிரசாந்த் அப்படின்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் அவருக்கு ஹேட்ரஸே கிடையாது ஆனால் நடுவில் என்னாச்சுன்னே தெரில சில சர்க்கிள்கள் பல தோல்விகள் இதுக்கப்புறம் அவருடைய அந்தகன் படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுன்னு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க அதுவும் எங்கன்னா அவங்களோட அந்த நகைக்கடையோட ஒரு பகுதியில் தான் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு வந்து வச்சுருக்காங்க எப்போவுமே பத்திரிகையுக்கு பிடித்த ஹீரோ அப்படிங்கிற லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம டாப்ஸ்டார் பிரசாந்த் அது காரணம்னா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா வைகாசி பிறந்தாச்சுன்னு அப்படிப்பட்ட முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பத்திரிகையாள்கிட்ட வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக அன்போட நட்போட ரொம்ப பண்பாக பாசமாக பழகுவார் பிரசாந்த் அவர்கள் அதனாலயே பத்திரிகையாளர்களுக்கு வந்து பிரசாந்த் மேலே ஒரு அபரிமிதமான அன்பு இருக்குது ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா வழக்கமாக பிரசாந்த் அவர்கள் எந்தவித மற்ற ஹீரோக்கள் மாதிரி பில்டப்போ பீலாவோ பந்தாவோ பண்ணமாட்டாரு கேஷலாக வருவார் அவர் படத்தில் தான் அவ்வளோ பெரிய ஹீரோ ஆனழகன் எல்லாமே ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா ஒரு எளிய முறையில் தான் பழகுவார் ஆனால் அன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அந்த பத்திரிக்கையாள சந்திப்பே அவர் வர வச்சது தான் அது குறிப்பிட்ட பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை சந்திப்பே அவருடைய இடத்துல தான் நடக்குது இல்லைங்களா ஆனால் அவர் வந்து இறங்கும் போதே கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமும் சில பல பவுன்சர்ஸ் வந்து பாதுகாத்துக்கிட்டே பிரசாந்த் அவர்கள் வந்தாங்களாம் அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரிகை சந்திப்பு நடந்துச்சு அப்படிங்கிறாங்க என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி அவரோட அழைப்பு அவருடைய இடம் அவருடைய நண்பர்கள் இருக்காங்க அப்புறம் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இல்லைங்களா இந்த ஒரு அமைப்பில் இப்படி ஒரு இடத்துல இங்கே எதுக்கு பவுன்சர்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு கேள்வியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சகஜமாக பேசி பழகக்கூடியவர் வந்து இப்படி பவுன்சர்ஸை வச்சு தனக்கு ஒரு இரும்பு வெளியே போட்டுக்கிட்டாரு பிரசாந்த் அவர்கள் ஒரு வேளை மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேள்விலாம் எழுந்திருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் அந்தகன் படம் வந்து ஒரு தாறுமாறான வெற்றி படமாக அமைய போகுது அதுக்கப்புறம் பிரசாந்த் அவர்கள் என்ன காரணத்துக்காக இதே பவுன்சர்ஸை வந்து மறுபடியும் கன்யூ பண்ணுவாரா இல்லை எளிய முறையில் வந்து பண்போட பத்திரிகை கூட பழகுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எதுவாக இருந்தாலும் போக போக அடுத்தடுத்த சந்திப்புகளில் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க மொத்தத்தில் எப்படின்னா பிரசாந்தவர்கள் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயம் எழுந்தது நம்ம உண்மைதான் இந்த செய்தி உங்களுக்கு பிடிஞ்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்